Dear students, 12th standard economics la chapter 5 adhila monetary economics adhila nama edha pathi discuss panna porom appadina supply of money abindradha pathi nama ipo discuss panna porom. The supply of money na enna appdin paakumbodhu idu money of supply illa supply of money eppadi venal sollalam idu already nama money na enna abindradha na last video la kuduthirukken adhudaiya continuation da idu. Ipo supply of money abindradha modhalla enna nu paathina it refers to the amount of money which is on circulation in an economy at any given time. Or kurippitta time kulla edhaavadhu or kurippitta time kulla or money abindrathu circulation ah irukkanum poruladhara reethila adhu eppadi circulation ah irukkanumna sadharana sollanum appadina makkaludaiya kaiyila pulakkathil irukkakoodiyathu என்னுடைய கையில் ரொக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் சார்ந்திருக்கக்கூடியது. அப்போ என்கிட்ட மட்டுமே இல்லை அப்படின்னு சரி எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் சார்ந்திருக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த மணி எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதார ரீதியில் சர்க்குலேஷனில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கலாம், அவர் கையில் இருக்கிற அமௌண்ட்டு இன்னொருத்தர்கிட்ட மாறிட்டு இருக்கலாம். அப்படின்னா ஒன்றுனா சர்க்குலேஷன் மாறிட்டே இருக்கும். அப்போ இந்த சர்க்குலேஷன் ஆஃப் த எக்கனாமி எனி கிவன் டைம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதுக்கு பேர் தான் சப்ளை ஆஃப் மணி. ஒன்றும் இல்லை, பணத்தை கொடுப்பதற்கு தயார் நிலையில் வச்சுருக்குறோம், அது ஒட்டுமொத்த பணத்தையும் குறிக்கும். ஆனால் அந்த பணத்தை ஒரு ஒரு கையில் மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றதுக்கு பேர் தான் அந்த சப்ளை ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மணி சப்ளை டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ் லெவல் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது இந்த மணி சப்ளைன்றது எதனுடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சொல்லுது அப்படின்னா ப்ரைஸ் லெவலை சொல்லுது. இந்த ப்ரைஸ் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் இல்லை ரெடியூஸ் ஆகிருக்கலாம், அதாவது அதிகரிச்சிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த ப்ரைஸ் லெவல். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அப்படி தான், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது வட்டி விகிதத்தை குறிக்கக்கூடியது, இதுவும் அதிகரிக்கலாம் இல்லை குறைந்தும் இருக்கலாம். அப்போ இதனுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தீர்மானிக்கக்கூடியது தான் இந்த மணி சப்ளை. அப்போ மணி சப்ளைன்றது மக்களுடைய பண புழக்கத்தில் கையில் இருக்கிறது மட்டும் இல்லை, சப்போஸ் விலை அதிகரித்தா இப்போ இந்த லெவலில் ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கண்டிப்பாக ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அனாவசியமாக செலவாகும். அப்போ அது என்ன தான் விலை அதிகரித்தாலும் இப்போ அதிகரிக்குதுன்னு வச்சுங்க, குறையதை விட்டுருவோம், விலை அதிகரித்தால் அதை வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருப்பாங்களா, இருக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல சர்க்குலேஷன் ஆஃப் எக்கனாமி. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் போயிட்டு நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 4% பேங்க்கில் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னா ஒரு 4%னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா 4%ன்றதை விட 7% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், என் கையில் இருக்கக்கூடிய என்னுடைய பணம் இல்லை என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணம் யாராவது திருடிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு பயத்தினால நம்ம என்ன பண்ணுவேன், பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவோம். அப்போ பண்ணும்பொழுது ஆல்ரெடி எனக்கு 4%ல இருந்தது இப்போ 7%ஆக எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ இதனுடைய டிட்டர்மினேட் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த மணி சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து இதனுடைய இன்ட்ரொடக்ஷனு. இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மீனிங் ஆஃப் மணி சப்ளை, மீனிங் ஆஃப் மணி சப்ளை அப்படின்றது என்னென்னா பணத்தை அச்சிட்டு தயார் நிலையில் கொடுக்குறேன். சப்ளை அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பது. எதை கொடுக்குறேன், இங்கே சப்ளை எதை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்குறேன், மணியை கொடுக்குறேன், நான் பணத்தை கொடுக்குறேன். சரி, யார் கொடுக்குறா, இங்கே தான் விஷயம் இருக்குது. யார் கொடுக்குறான்னா த சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆர்பிஐ. இந்த ஆர்பிஐ எல்லா பணத்தையும் அச்சிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லா பணத்தையும் அச்சிடலை சார், பணத்தை அச்சிடுறதே ஆர்பிஐ தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அங்கே ரெண்டு விஷயம் இருக்குது, என்னென்னா கரன்சி நோட்டஸ் இஷ்யூடு பை ஆர்பிஐ, காகித பணம் சொல்கிறோம் இல்லையா கரன்சி நோட்டு, அந்த நோட்டை மட்டும்தான் ஆர்பிஐ அச்சடிப்பாங்க. இது எங்கே அச்சடிப்பாங்க, மும்பையில் இருக்கக்கூடிய நாசிக் அப்படின்ற இடத்துல இருந்து பணத்தை அச்சடிப்பாங்க. எந்த காகித நோட்டாக இருந்தாலும் 20, 30, 50, 100, 1500 எதுவாக இருந்தாலும் கரன்சி நோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை யார் இஷ்யூ பண்ணுறான்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ வேறு என்ன சார் பணம் இருக்குது அப்படின்னா காயின்ஸ் அப்படின்னு ஒரு பணம் இருக்குது, இது நம்ம பார்த்துருக்கலாம், 1 ரூபாய் காயினாக இருக்கலாம், 2 ரூபாய் காயினாக இருக்கலாம், 5 ரூபீஸாக இருக்கலாம், இப்போ 10 ரூபீஸ்னு இருக்குல்ல. இந்த காயின்ஸை இஷ்யூ பண்ணுறது யார், நமக்கு தெரியும் காயின்ஸை இஷ்யூ பண்ணுறது யாருன்னு, ஆர்பிஐ. ஆனால் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணலை, நல்லா கவனிச்சிக்கணும். இந்த இடத்துல பேப்பர் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும்தான் ஆர்பிஐ இஷ்யூடு பண்ணுவாங்க. காயின்ஸ் அப்படின்றது யார் இஷ்யூடு பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய திட்ட அமைச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜிஓஐ, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும்
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மட்டும்தான் காயின்ஸை பண்ணுவாங்க. அப்போ நல்லா கவனிச்சிக்கணும், காயின்ஸ் அச்சடிக்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க அச்சடிக்கிறாங்க மத்திய நிதி அமைச்சகத்தினால. மீதி இருக்கக்கூடிய பேப்பர் கரன்சி அத்தனையும் யார் இஷ்யூ பண்ணுறேன்னா ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ இதனால் என்ன ஆகும், இது மட்டும்தான் பணமா, இது மட்டும்தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமா, அதாவது ஆர்பிஐ அடிக்கக்கூடிய கரன்சி நோட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடிக்கக்கூடிய காயின்ஸும் இது மட்டும்தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமானு கேட்டால் அது மட்டும் இல்லை, வேறு என்னென்ன பணமெல்லாம் இருக்குது அப்படின்னா, பிசைட்ஸ் பேலன்ஸ் இன் சேவிங்ஸ் ஆர் கரண்ட் அமௌண்ட் டெபாசிட் ஹோல்டு பை த பப்ளிக் அண்ட் கமர்ஷியல் பேங்க். பப்ளிக் அதாவது பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த மக்கள் வந்து கரன்சி நோட்டாகவும் இல்லாமல் காயின்ஸ் நோட்டும் இல்லாமல் சாரி காயின்ஸாகவும் இல்லாமல் வேறு ஒரு பணத்தை வச்சுருப்பாங்க. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை செக்காக வச்சுருக்கலாம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், அதுதான் நம்ம என்ன சொல்லணும், கடன் பத்திரங்கள். யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 1 lakh இல்லை 1 crore அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பதிலாக நம்ம பார்த்துருப்போம் பத்திரம் அப்படின்ற பேரில் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த பத்திரத்தை இவர் என்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரன்ற பேரில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுவும் எனக்கு என்னவாக தான் இருக்கும், பணமாக தான் இருக்கும். இதுவும் என்னுடைய சேவிங்ஸில் இருக்கக்கூடியது, பேலன்ஸஸ் சேவிங்ஸில் இருக்கக்கூடியது. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக்கும் பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேங்க்கும் பண்ணுவாங்க. இப்போ கமர்ஷியல் பேங்க் எப்படி பண்ணுவாங்க, இப்போ நாமளே என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குன்னா பேங்க்கு போகிறோம், பேங்க்கில் போய் ஜுவல்ஸ் வச்சுட்டு அதுக்கு ஒரு கடன் அட்டை வச்சுருப்போம் இல்லையா, கிரெடிட் கார்டு. அந்த கிரெடிட் கார்டு அந்த கடன் அட்டை தான் என்னுடைய பேலன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். இது போல் நிறைய அமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதை வச்சுருந்தாலும் இதுக்கு பேரும் மணி சப்ளை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சட்ட ரீதியான பணம் அப்படின்னு சொன்னால் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி நோட்டு மட்டும்தான். இப்போ நான் என்ன சொன்னேன், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், அதாவது செக்காக இருக்கலாம், இது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டு கொடுத்துட்டு பத்திரங்கள் வாங்கி வைக்கிறதா கூட இருக்கலாம். எவ்வளோ தரமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா கரன்சி நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ஃபைலட் மணி அண்ட் த லீகல் டெண்டர்ஸ், அதாவது சட்ட ரீதியான ஒரு பணம் அப்படின்னு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது இந்த கரன்சி நோட்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது மெஷர்ஸ் ஆஃப் மணி சப்ளை. இந்த மணி சப்ளைவை எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது, அளவிடுவது. இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு மணி சப்ளை என்ன என்னன்னு பார்த்தோம், அதனுடைய இன்ட்ரோடக்ஷனு, அப்புறம் அதனுடைய மீனிங் பார்த்துருக்குறோம், இப்போ அதனுடைய மெஷர், இதை எப்படி நம்ம அளவிடுவது. இதை ஆர்பிஐயே பப்ளிஷேட் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் ஆஃப் 4 names M1, M2, M3, M4 அப்படின்னு ஆர்பிஐயே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 4 categories இந்த மெஷர் மணி சப்ளைவை மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன சார் M1, M2, M3, M4 ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னால், பணத்திற்கு இத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, பணத்தை வச்சுருக்கக்கூடிய முறைகள் எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் வச்சுருக்கலாம் அப்படின்றதுக்கு இத்தனை மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தான் 4 methods தான் இந்த M1, M2, M3, M4. இந்த ஃபஸ்ட் ஒன் M1 அப்படின்னா என்ன, என் கையில் இருக்கக்கூடிய பணம் M1னா என்ன, M1னா உன் கையில் இருக்கக்கூடிய கரன்சியாக இருக்கலாம், காகித நோட்டாக இருக்கலாம், காயினாகவும் இருக்கலாம், அண்டு டிமாண்ட் டெபாசிட் கேட்பு வைப்புகள் அப்படின்னா நான் பேங்க்கில் எப்பொழுது கேட்குறேனோ அப்போ திடீர்னு என்ன பண்ணணும், ஏன்னா நான் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்கு இப்போ தேவை, நான் 1 lakh வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் பேங்க்கில் சேவ் பண்ணியிருக்கேன்னா அது நான் எப்போ வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னாக்கா அது டிமாண்ட் டெபாசிட், நான் எடுக்கிற நேரத்தில் பேங்க்கில் கொடுக்கணுன்றது தான் டிமாண்ட் டெபாசிட்னு சொல்லுவோம். அப்போ M1 அப்படின்னா எடுத்தோடனே ஞாபகம் வச்சுங்க, கரன்சி காயின்ஸ் அண்டு டிமாண்ட் டெபாசிட், இதுதான் M1 மணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ M2னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2 = M1 ப்ளஸ் சேவிங்ஸ் டெபாசிட் வித் த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். இங்கே என்ன M1 மறுபடியும் M1ங்க நான் போட்டிருக்கேன். அப்போ இங்கே M1க்குள்ளே என்ன இருக்குது, சேவிங்ஸ் காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்னு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம மேலே பார்த்துருக்கோம் M1னா என்ன அப்படின்றது, அந்த M1 இது உள்ளே இருக்குது ப்ளஸ் இது கூட என்ன இருக்குன்னா போஸ்ட் ஆஃபீஸில் முதல்ல போஸ்ட் ஆஃபீஸில் தானே பணத்தை சேவிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த பேங்க்கில் வந்தது. அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்ன சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய பணமும் உனக்கு என்னவா கே எடுத்துக்கோங்க, M2 எடுத்துக்கோங்க. அனதர் ஒன் M3 = M2 M2னா இதுக்குள்ளே இதுவும் இருக்குது, M1 ப்ளஸ் சேவிங்ஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் இருக்கக்கூடியதும் இதுக்குள்ளே இருக்குது, M2 ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் அண்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க், அதாவது கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை வங்கிகளில் இருக்கக்கூடியதும், கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கனரா பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேங்க் இருக்குது இல்லையா, இது எல்லாமே கமர்ஷியல் பேங்க் தான். இந்த பேங்க்கில் இருக்கிறதும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இருக்கிற அத்தனையுமே இங்கே M3 டெபாசிட்டாக இங்கே கால்குலேட் பண்ணப்படும். இந்த லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா M4 = M3 இங்கே M3னா இதுக்குள்ளே இருக்கிறது
ப்ளஸ் டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் ஃபோர் கேட்டகரிஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கரன்சி காயின்ஸ் டிமாண்ட் டெபாசிட். அப்போ செகண்ட் என்ன சார் அப்படின்னா எம் டூ ஈக்குவல் டு எம் ஒன்று ப்ளஸ் உனக்கு ஞாபகம் வரலன்னா செகண்டு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கு, தேர்டு என்னது கமர்ஷியல் பேங்க்கு. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பணமாக வச்சுருந்தேன் என் கையில், எங்கேயுமே நான் சேவ் பண்ணலை, பேங்க்லேயும் சேவ் பண்ணலை, என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சேவ் பண்ணலை, பணத்தை கையில் கரன்சியாக வச்சுருந்தேன். அது மட்டும்தான் முதல்ல எம் ஒன். எம் டூன்றது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணியிருக்கிறேன், முத முதல்ல போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்கில் சேவ் பண்ணியிருக்கிறேன். இது செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் டெபாசிட் வித் த பப்ளிக் ஆஃபீஸில் என்னென்ன பண்ணியிருக்கிறனோ போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண அத்தனையும் சேர்ந்துருக்கக்கூடியது. லாஸ்ட்டாக இது ரெண்டுத்தையும் பிரிக்கும் பொழுது இந்த எம் ஒன்னும் எம் டூவும் நேரோ மணியாக மாறிடும். எம் ஒன் அண்ட் எம் டூ நேரோ மணின்னா மிக குறுகிய பணம், குறுகிய பணம்னா என் கையில் ரெடியாக இருக்குது, என் பாக்கெட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், இல்லை உடனே என்னுடைய பேங்க்கில் இருக்கலாம், நான் உடனே கிரெடிட் கார்டு போட்டு உடனே எடுக்கக்கூடிய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேரோ மணி. எம் த்ரீ எம் ஃபோர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராட் மணி, ப்ராட் மணி தான் பறந்து விரிந்திருக்கக்கூடியது. இதை டக்குன்னு என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இது அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு டைம் இருக்குது எடுக்கிறதுக்கு, டைம் டெபாசிட் இது வந்து இதுக்குன்னு டைம் இருக்குது. அதே நேரங்களில் உடனே நம்மளால் எடுக்க முடியாது, இந்த பணம் எங்கே பார்த்தாலும் பறந்து விரிந்திருக்கும். அதுதான் எம் த்ரீ அண்டு எம் ஃபோர் அப்படின்வோம். இதுதான் இந்த மெஷர்ஸ் ஆஃப் மணி சப்ளை அப்படின்றது. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாம்.